ஹாய், நான் சன் நாராயணன். இந்த வருஷம் நமக்கு முடிய போகுது. அடுத்த வருஷம் 2024 மேபி நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீட்டை வாங்க ஆசைப்படுறேன்னா, ஐம் சாரி, தட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு பேனை வாங்குற மாதிரி வெறும் பர்ச்சேஸாக மட்டும் அமைஞ்சு அது மூலியமாக உன்னுடைய பணம் இன்டைரக்டாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்றத ஒரு சில லாஜிக்கான பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற, 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வீட்டை லோன் மூலியமாக வாங்கலாம்னு ஆசைப்பட்டு பேங்க்கில் போய் லோன் மூலியமாக வாங்கிட்டு அந்த லோனை மாதம் மாதம் 30,000 பே பண்ணி 20 இயர்ஸ்க்கு முடிக்க போகிறேன்னா, ஆனுவல் ஆவரேஜாக பேங்க்கில் ஹோம் லோனுக்காக இன்ட்ரெஸ்ட் 9% போட்டிருப்பாங்க. அப்போ 20 இயர்ஸ் முடியும் போது அண்ட் ஆன் ஆவரேஜா 50-60 லேக் கிட்ட கண்டிப்பா வந்திருக்கும். அப்ப நீ இன்னைக்கு 30 லேக் ரூபீஸ் மதிப்புடைய ஒரு வீட்டை 50-60 லேக் கொடுத்து வாங்கியிருக்க அப்படின்றது தான் இன்டெரக்டான விஷயம். மேபி 20 இயர்ஸுக்கு அப்புறமா நீ அந்த வீட்டை வித்துட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா கூட, இன்னைக்கு 30 லேக் ரூபீஸ்க்கு மதிப்புடைய வீடு நீ 20 இயர்ஸுக்கு அப்புறமா விற்கலாம்னு நினைக்கும் போது அது டபுளா மாறியிருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல மேபி உனக்கு கொஞ்சமாவது ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு சில ரெக்கார்டை வச்சு இந்தியாவில் லாஸ்ட் 5-10 இயர்ஸ் வச்சு பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டி உடைய ரிட்டர்ன்ஸே 5-10% மட்டும்தான். ஏதையில நான் ஹோம் ரெண்ட் மட்டுமே 20,000 ரூபீஸ் பே பண்றேன், ஸோ 10,000 ரூபீஸ் கொஞ்சம் மந்த்லி எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாலே எனக்கு சொந்தமா ஒரு வீடு கிடைச்சிருது இல்லையா அப்படின்ற மைண்ட் தாட் நான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னேன்னா, அதுலயுமே ஒரு சில சிக்கலான பாயிண்ட் இருக்கு. மந்த்லி 20,000 ரூபீஸ் ரெண்ட் மட்டுமே நீ பே பண்றேன்னா, அதோட அந்த வீட்டுக்கு நீ செலவு பண்ற விஷயம் முடிஞ்சிடும். அது போக அந்த வீட்டோட டாக்ஸா இருக்கட்டும், இன்சூரன்ஸ், மேனேஜ்மெண்ட், ரிப்பேர் ஆனாலுமே அந்த வீட்டோட ஓனரே கம்ப்ளீட்டா பார்த்துப்பாரு. நீ ஜஸ்ட் 20,000 ரூபீஸ் ரெண்ட் என்ற பேர்ல பே பண்ணால் போதுமானது. ஆனால் 10,000 ரூபீஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சா சொந்தமா வீடே கிடைச்சிருதேன்னு சொல்லிட்டு 30,000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, அந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ், டாக்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, எல்லா விஷயத்தையுமே நீயே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுலயுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிட்டு ஆபீஸ விட்டுட்டு கொஞ்சம் அவுட்டர் ஏரியா போய் அந்த வீடை வாங்கிட்டேனா, டிராவல் காஸ்ட்டுமே அந்த மந்த்லியோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே நீ நார்மலா 20,000 ரூபீஸ் வாடகை தந்துட்டு இருந்த வீட்டை விட ஓன் ஹோம் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகும் போது அதிகமான பர்டன் உனக்கு லைஃப் லாங் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 2011-12 வருஷத்துக்கிட்ட தான் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அதிகமான இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் பார்த்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டா 2018 யாராவது இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலுமே, வீட்டை வாங்கியிருந்தாலுமே, இப்போ ஆன் ஆவரேஜாக 6% ரிட்டர்ன் தான் மேக்ஸிமமாகவே அவங்க கண்டினியூஸாக பார்க்குறாங்க. அப்படி என்ன சொல்ல வர, இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டேனா, பண்ணலாம். 2024 இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டுமே பேஸ் பண்ணி உன்னுடைய அதிகமான அமௌண்ட் பல்கா இதில் ஒரே இடத்துல போடாம ROI எதில் அதிகமாக கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு உன்னுடைய 30 லேக் ரூபீஸாக இருந்தாலும் 10 லேக் ரூபீஸாக இருந்தாலும் டைவர்சிஃபை பண்ணி போடுறதே பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நீ ப்ராப்பர்ட்டி வீடு அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டேன்னா அங்கேருந்து உனக்கு டைவர்சிஃபை பண்ணுற ஆப்ஷனே எதுவும் கிடைக்காது. அண்ட் ப்ராப்பர்ட்டியிலேயுமே இந்தியாவை பொறுத்தளவுக்கு ROI ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குது. 2011-2012 26% வரைக்கும் கிடைச்ச ROI இப்போ ரீசெண்டாக 5-6% தான் கிடைச்சிட்டு இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயுமே மேக்ஸிமம் 10% தான் ரிட்டர்னே. அதனால ஆஸ் அ ஃப்ரெண்டை நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணுறது, அடுத்த வருஷம் 2024 ஒரு மிகப்பெரிய வீட்டை வாங்கிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி கிடையாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வளருது, ஒரு பெண் வாங்குற மாதிரி அது ஒரு பர்ச்சேஸ் மட்டும்தான். பட் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வீடு வாங்கிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடு வாங்கிட்டாங்க, அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ நானுமே செட்டில் ஆகிட்டேன் அப்படின்றத மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன்னா வீட்டை வாங்கிட்டு, தட் இஸ் யுவர் விஷ்.